இந்த வீடியோவில் செல் ரெஃபரன்ஸ் கான்செப்ட் எல்லாமே பார்ப்போம். நார்மலாக இப்போ ஒரு ஒரு செல்லை நீங்கள் தனியாக நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதையே எடுத்துக்கோங்க, இப்படி இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது என்னது G8. அப்போது நார்மலாக ஒரு செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதுதான் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் இருப்போம். நார்மலாக ஒரு செல்லையே இப்போ இதையே எடுத்தால் கூட இது D13. நார்மலாக எந்த ஒரு எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அது ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ்னு. இப்போது இன்னொரு ஒரு விஷயம் நார்மலாக தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா ஒரு ஒரு செல்லுமே நம்ம எப்படி சொல்லுவோம், இப்போ இதே என்ன F10. எஃப்பில் 10, எஃப்னா காலம், 10னா ரோ. இப்போது நெக்ஸ்ட்டு வேறு என்ன இது, இப்போ இது இதையே பாருங்கள். இப்போ இது வந்து என்னது D28. டினா காலம், 28னா ரோ. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே காலம், அடுத்தது தான் ரோ. ஓகேவா? அடுத்தது இப்போ அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னால் என்னென்னா டோட்டலாக இப்போ இந்த செல்லையே நான் வந்து லாக் பண்ணுறேன் அப்படின்னா தான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். அதாவது டாலர் சைன்னால் லாக் பண்ணுறது. ஓகேவா? நீங்கள் கீபோர்டில் அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த செல்லையே செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்தீங்கன்னா லாக் ஆகிடும். ஓகேவா? இப்போது அந்த டீனா என்னது காலம், 14னா ரோ, கரெக்டாக? ஸோ D14 ஹைலைட் ஆகிருக்குல்ல மேலே, டினா காலம், 14னா ரோ. இப்போ இந்த இந்த காலமையும் நான் லாக் பண்ண போகிறேன், ரோவையும் லாக் பண்ண போகிறனால தான் அதுக்கு முன்னாடி டாலர் சைன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா கிளியராக புரியும். நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் கிளியர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. நான் இதை கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேம் இருக்குது, ஐட்டம்ஸ் இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, ரேட் இருக்குது. அமௌண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த டேக்ஸை வச்சு என்ன ஆன்சர் ஒன்று ஒன்றுத்துக்கு வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் டேக்ஸோட செல் என்னது, டேக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், 4%. ஸோ இந்த எல்லாத்துக்குமே 4% மாறாது. அதனால தான் இந்த செல்லையே நான் லாக் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நார்மலாக அமௌண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு குவான்டிட்டி ஸ்டார் ரேட். சாரி, நான் ஜூம் பண்ணுறேன், நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது இதை நான் ஃபுல்லாக ஒரே ஒரு விஷயம் நான் இங்கே என்ன பண்ணேன், குவான்டிட்டி இன்டு ரேட் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு ஆன்சர் வந்தது. அப்படியே காப்பி பண்ணி டோட்டலாக இழுத்து பேஸ்ட் பண்ணனா, அப்போது அடுத்தது என்ன ஆகுது, இப்போது இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா D29 E29. அடுத்தது என்ன, ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த செல்லு மல்டிப்ளை ஆகி மல்டிப்ளை ஆகி வருது. அப்போது இப்போது நீங்கள் இதை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்பரே ஃபிக்ஸ் பண்ணணும்னு, அடுத்தடுத்த செல்லுக்கு மாறக்கூடாது அப்படின்னதுக்கு தான் நம்ம வந்து ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணுவோம். இந்த கான்செப்ட் நார்மலாக புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறேன் எப்படி இருந்தாலும் இதுக்கு சொல்கிறேன். இப்போது இதை நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம டேக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். இந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பிடிச்சா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கள், ஈக்குவல் டு இந்த செல் இன்டு இந்த செல். பட் இந்த 4% வந்து மாறவே கூடாது, அதனால தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு அடுத்தடுத்த செல்லுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே போகும். இப்போ நீங்கள் நார்மலாக இதை பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணலன்னா என்ன மிஸ்டேக் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அடுத்த ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த செல்லுக்கு மூவ் ஆகும் இந்த 4% இருக்கிறது. இப்போ பாருங்களேன், இப்போ இதை நான் இப்படி பண்ணிட்டு போகிறேன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஜீரோன்னு ஆகிடுது. ஏன்னா இப்போ இது என்னது, இது E37 தானே இது இருக்குது, இது 4%. இப்போ அடுத்தது E38, அடுத்தடுத்த செல்லுக்கு நம்ம போயிட்டே போயிடும். அதனால தான் இந்த செல்லை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு செல் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்த E37க்குன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு செல் ரெஃபரன்ஸ். இது வந்து மொபைலில் இப்படி பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு F4 கிளிக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ பண்ணுங்கள், இப்போ இதை காப்பி பண்ணி டோட்டலாக ட்ராக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஆன்சர் வந்துச்சா? இப்போ இது மாறாமலே இருக்கும் பாருங்கள். அடுத்தடுத்த செல்லுக்கு மூவ் ஆகாமல் E37 ஈக்கு முன்னாடி இருக்க காலமும் ரோவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தடுத்து இப்போ இதுலேயும் வந்து E37 அப்படி. ஓகேவா? ஸோ இது மாறிக்கிட்டே இருக்கும், ஏன்னா இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணல, நம்ம ஃபிக்ஸ் பண்ணது இது மட்டும்தான்.
ஸோ அந்த செல் இதோடைய செல் என்னது E37. அப்போது இங்கே இருந்தாலும் அது தான், இங்கே இருந்தாலும் அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது தான் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். ஓகே, அந்த என்டையர் செல்லுமே லாக் பண்ணுறது. மொபைலில் பண்ணுறீங்கனாலே என்ன பண்ணுங்கள், அந்த செல் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு, அதை கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் டைப்பில் வந்துட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேவா? இல்லைனா அந்த செல்லை கிளிக் பண்ணி F4 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செல்லு லாக் ஆகிடும். இந்த மாதிரி டாலர் சைன் வந்துடும். நீங்கள் டாலர் சைன் போட்டும் பண்ணலாம், இல்லை நீங்கள் அந்த செல்லை கிளிக் பண்ணி F4 பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். ஸோ ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ்னா தனியான எந்த ஒரு செல்லை நார்மலாக கிளிக் பண்ணாலே அது ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ். அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்னால் ரெண்டுமே அந்த என்டையர் செல்லுமே லாக் பண்ணுறது, அதாவது காலம் அண்டு ரோ என்டையர் செல்லுமே லாக் பண்ணுறது. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த 4% என்டையர் செல்லையே லாக் பண்ணும். அடுத்தடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் இது மாறக்கூடாதுன்னு லாக் பண்ணுறோம். இது என்னது E37. ஸோ ஈனா காலம், 37னா ரோ. ஸோ ஈக்கு முன்னாடி, காலம்க்கு முன்னாடி டாலர் சைன், ரோக்கு முன்னாடி டாலர் சைன், அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஈக்கு முன்னாடி டாலர் சைன், ரோக்கு முன்னாடி டாலர் சைன். ஸோ இந்த செல்லையே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணுறது, F4 கிளிக் பண்ணலாம், அதுதான். ஸோ இதுதான் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்னு. இப்போ மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னு, இதுலேயே வந்து காலம் லாக்டு ரோ லாக்டு இருக்கே அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நார்மலாக இந்த டேபிள் இருக்குல்ல, இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இந்த டேபிள் வந்து என்னது, இப்போது 3x2 பண்ணால் என்ன ஆன்சர், 3x4, 3x6, 3x8, இந்த மாதிரி பண்ணது தான் இதில். இது ஃபார்முலா யூஸ் பண்ணுது, இது அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணும். ஸோ முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த டேபிளில் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டு டூ மாறலை, ரைட்டா? ஸோ இது வந்து அப்போது காலம் வந்து மாறாமல் இருக்குது இந்த இடத்துல, ஆனால் வந்து ரோ மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. இப்போது இதே இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து மாறாது ரோ, ஏன்னா இதுவே 20th ரோ ஷீட்டில் தான் இருக்குது. ஸோ காலம் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கும். 2 2 2, 4 4, 6 6, 8 8, 10 10. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? இந்த இது வந்து என்னதுன்னா 20th ரோ மாறாது. இருங்க, அந்த ஷீட்டே கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த 20 ரோ மாறாது, பட் இங்கே இருக்க காலம் தான் ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். இன்டு 4 இன்டு இது வந்து இன்டு 6 இன்டு 8, அந்த மாதிரி இதில் காலம் தான் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்ததுக்கும் இப்போ இதில் இன்டு 2 2 2லாம் மாறலை, ரைட்டா? அப்படி பண்ணால் தானே நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு இந்த ஆன்சர் வரும். அதுக்கு தான் நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நார்மலாக இந்த டேபிள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் இதில் எப்படி ஃபார்முலா பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது இந்த மல்டிப்ளை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வர்றதுக்கு, ஒரு செல்லுக்கு மட்டும் பண்ணி ட்ராக் பண்ணி மற்ற செல்லுக்கும் வர வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நார்மலாக உங்களுக்கு என்ன தெரியுது, இப்போ இந்த ரோனா 21னா இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே தான் இருக்க போகுது. என்ன ஆன்சர் போட்டாலும் அது 21th ரோ தான் இது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சி காலம், ஆனால் இது டி காலம் அப்படின்னு மாறும். ஸோ இது 21th காலம்னா அடுத்தது 22th காலம், ரைட்டா? இது நார்மலாக புரிஞ்சுக்கோங்க. இப்போது மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸில் காலம் ஃபிக்ஸ்டு அப்படின்னா காலம் மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போது இந்த செல்லை எப்படி சொல்லுவாங்கன்னா D15. இதுவே இப்போ இது வந்து என்னது C17, அப்படின்னா சி வந்து காலம், 17 வந்து ரோ. ஸோ சியை ஃபிக்ஸ் பண்ணி ரோ வந்து மாறட்டும். அப்போ இது வந்து என்ன சொல்லணும், டாலர் C17 அப்படின்னு சொல்கிறது. ஸோ காலம் மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணுறது இதில் இருக்கும். ரோ வந்து இது வந்து எப்படின்னா I16 வச்சுக்கோங்க, ரோ ஃபிக்ஸ் பண்ணுறதுனா ஐ அப்படியே வச்சுட்டு 16 மட்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, டாலர் சைன் போடுறது. அப்போது காலம் வந்து மாறும், ஆனால் ரோ மட்டுமே ஃபிக்ஸாக இருக்கும். அதுதான் அதோடைய கான்செப்ட். இப்போ இதை கிளியர் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணி காட்டுறேன். கிளியர்? ஸோ இதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு 3 into 2 நார்மலாக இப்படி பண்ணோன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு காட்டுறேன்.
நார்மல் வந்து என்னது 6. இதே இப்போ இதை ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாறும், அடுத்தடுத்த செல்லுக்கு மாறுமா? கரெக்ட் ஆன்சர் வராது. இது பாருங்கள் ஏன் வராதுன்னு பாருங்கள். ஏன்னா இப்போது வந்து அடுத்தடுத்த செல்லு இப்போது என்னது, இது B22 × நெக்ஸ்ட்டு C21. அப்போ மேலே இருக்கிற காலம் வந்து மல்டிப்ளை ஆகி மல்டிப்ளை வரும். அதாவது இப்போது நம் இது ஆக்சுவலாக வந்து என்னது 6 × 2 தானே நமக்கு இங்கே வரணும். ஆனால் 36 எப்படி வந்துச்சுன்னா 6 × 6 வந்துச்சு. அதாவது அடுத்த ரோக்கு மாறிக்கிட்டே போகுது. அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கான்செப்டே நம்ம யூஸ் பண்ணுறோம். இருங்க, ஸோ இதெல்லாம் நான் கிளியர் பண்ணிடுறேன். அப்போது இதை என்ன பண்ணுங்கள், இப்போ B21 × C20 இருக்குன்னா இந்த ரோ வந்து இப்போ வந்துட்டு ரோ வந்து இங்கே 21 மாறாது, ஆனால் காலம் வந்து மாறும், ரைட்டா? ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 21 வந்து மாறாது, பட் வந்து உங்களுக்கு 2 வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும், ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், நார்மலாக நம்ம கண்டுபிடிச்சோம்ல 3 × 2 இதில் நமக்கு காலம் மாற்ற போகிறோமா ரோ மாற்ற போகிறோமான்னு கான்செப்டில் கிளியராக இருங்க. இப்போ வந்து 21 மாறாது, ஏன்னா இந்த ரோவே 21 ரோ தான், பட் காலம் தான் மாறும். ஸோ காலமை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், வெறும் காலமை மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ காலம்னா பிக்கு முன்னாடி வரணும், ஸோ இதை போட்டுக்கோங்க. இப்போ இதே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலம் வந்துட்டு மாறாது, பட் ரோ தான் மாறும், ரைட்டா? அடுத்தடுத்த கீழே கீழே போகும்போது ரோ தானே மாறிட்டே வந்துச்சு, அதனால இப்போ ரோ மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பண்ணிட்டு ஓகே கொடுங்க. மாறிச்சா இல்லையான்னு செக் பண்ணுறேன். இல்லை இல்லை, இதுக்குள்ள ரோ மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, அப்போனா இது தான். இப்போ இதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஆன்சர் வரும். பாருங்கள், 6 × 2 = 9 × 2 = 18, 12 × 2 = 24, 15 × 2 = 30. அதே இதுக்கும் செக் பண்ணி பார்த்துடலாம். காப்பி பேஸ்ட். 3 × 8 = 24, அதாவது 3 × 10 = 30, 3 × 6 = 18, 3 × 4 = 12. ஓகே, ஸோ கரெக்டாக வந்தது. நான் மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்கிறேன், என்ன காப்பி, சாரி சாரி, காப்பி பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த டேபிளை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக வருதா? இதோ இந்த ஆர்டர் இதுக்கு பார்க்காதீங்க, இது மல்டிப்ளை பண்ண மாதிரி வருதா? ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா 3 வந்து ஃபிக்ஸாக தான் இருக்குது, ரைட்டா? 3 × 3 × 3 × 3 × 3 ஃபிக்ஸாக இருக்குது, பட் காலம் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணேன், மறுபடியும் காட்டுறேன். பியில் இப்போது இது நார்மல் என்னது 3 வந்து என்னது 3 × 2, 3னா என்னது B21, 2னா C20யா? அதில் நான் வந்து 3 அப்போ வந்து பி காலமை மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணி ரோ சேஞ்ச் ஆகாது, ஏன்னா 3 × 2, 3 × 4, 3 × 6 அந்த மாதிரி நமக்கு 3 வந்து சேஞ்ச் ஆகாது இந்த ரோ பொறுத்த வரைக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா காலம் தானே சேஞ்ச் ஆகும், அது ஏன்னா இங்கே வந்துட்டு காலம் வந்துட்டு இப்போது இங்கே நம்ம 3 × 2 போடுறோம், 3 சேஞ்ச் ஆகுது ஆனால் 2 வந்து சேஞ்ச் ஆகுது. இதே இங்கே 3 சேஞ்ச் ஆகாது, 3 × காலம் தான் சேஞ்ச் ஆகுது 4. இப்போ 3 × 6, 3 சேஞ்ச் ஆகாது ஆனால் காலம் சேஞ்ச் ஆகும். ஸோ காலம் சேஞ்ச் ஆகுதுனால தான் இந்த இடத்துல பியில் என்ன பண்ணுறாங்க, பிக்கு முன்னாடி தானே பி தானே காலம், 21 ரோ. ஸோ பிக்கு முன்னாடி காலம் சேஞ்ச் ஆகக்கூடாதுனால பியில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டாலர் சைன் பி நார்மல் 21 ஓகேவா, × C20 இதில் காலம் வந்து சேஞ்ச் ஆகாது ரோ தான் வந்து சேஞ்ச் ஆகும். சாரி, 1 மினிட். இப்போ பாருங்கள், காலம் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது ரோ தான் சேஞ்ச் ஆகும், ஏன்னா இப்போ 2 இப்போ 6 × 2, 9 × 2, 12 × 2, 15 × 2.
ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு கீழே கீழே போகுதில்ல, கீழே கீழே போகும்போது செகண்டை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரோ சேஞ்ச் ஆகுது, காலம் சேஞ்ச் ஆகல. அதனால தான் இங்கே சிக்கு முன்னாடி போடாமல் ரோக்கு முன்னாடி டாலர் சைன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியுது அந்த கான்செப்ட்டு, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதோடைய ஷீட்டு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எடிட் பண்ணிக்கலாம் நீங்களே. அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. உங்களுக்கு எதாவது டவுட்னால் நீங்கள் கேளுங்கள். இதுதான் வந்து இந்த கான்செப்டே. ஸோ ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் செல் ரெஃபரன்ஸ்னால் நார்மலான ஒரு செல், அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்னால் இதோ இது மாதிரி என்டையர் செல்லையே லாக் பண்ணுறது, ரோவும் காலமையும் லாக் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது, சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் ட்ராக் பண்ணாலும் அப்படின்னு அர்த்தம். மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸில் காலம் மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்குது, ரோ மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்குது. அதுக்கு தான் இந்த டேபிளோடைய எக்ஸாம்பிள், மல்டிப்ளிகேஷன் அந்த டேபிளோடைய எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் என்ன அதே மாதிரி நார்மலாக ஒரு செல் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் அண்ட் ரோ தான் போடுவாங்க. இப்போ இதையே பார்த்திங்கன்னா சி 17 சீன் போட மாட்டாங்க, சி 17 தான் போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது காலம், செகண்ட் இருக்கிறது ரோ. நீங்கள் லாக் பண்ணும்போது காலமுக்கு முன்னாடி போட போகிறீங்களா இல்லை ரோக்கு முன்னாடி டாலர் சைன் போட போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. இதுதான் என்டையர் கான்செப்ட். ஏதாவது டவுட் நான் கேளுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோடைய ஷீட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் எடிட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்ன் பண்ண முடியும். தேங்க்யூ.